நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அண்டைதாரர்களுக்கு குட் நியூஸ். இனி இவர்களுக்கும் ரேஷன் கார்டு இருக்கும். தமிழக அரசு அதிரடி. பொதுமக்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் பல்வேறு அதிரடிகளை மேற்கொண்டு வரும் தமிழக அரசு இப்போதும் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கொரோனா தொற்று காலத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் அளவுக்கு அதிகமாக இன்னல்களுக்கு ஆளானர். இதனையடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் அளவு அவர்களை பாதுகாக்கவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. அதே போல் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ரேஷன் அட்டைகள் வழங்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் வரை விவகாரம் சென்றது. கடந்த ஏப்ரல் மாதம் சுப்ரீம் கோர்ட் சில முக்கிய உத்தரவுகளை வெளியிட்டிருந்தது. அந்த உத்தரவில் இ ஷாம் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள் அனைவருக்கும் ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட வேண்டும், விடுபட்டவர்களுக்கு அடுத்த 3 மாதத்தில் அனைத்து மாநில யூனியன் அரசுகளும் யூனியன் பிரதேச அரசுகள் ரேஷன் அட்டைகளை வழங்க வேண்டும். இது தொடர்பாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். யூனியன் பிரதேச அரசுகள் உத்தரவிட வேண்டும். ரேஷன் அட்டை மூலம் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் அனைத்து சலுகைகளும் புலம்பெயர் தொழிலாளர்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட பலன்களும் அவர்களை சென்றடைய வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த நிலையில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ரேஷன் கார்டுகள் குறித்து அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அசாம், பீகார், ஒடிசா உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் வேலை தேடி தமிழகத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர். தமிழகத்தில் 12 லட்சத்திற்கும் அதிகமான புலம்பெயர் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ரேஷன் கார்டு வழங்க புலம்பெயர் தொழிலாளர்களிடம் விண்ணப்பம் பெறலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரி சொல்லும்போது, இஷ்ராம் வெப்சைட்டில் தொழிலாளர் பெயர், தொழிலாளர் முகவரி, கல்வி தகுதி, திறன் போன்ற விவரங்கள் ஆதாருடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. இஷ்ராம் வெப்சைட்டில் பதிவு செய்த தகுதியான புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதில் பணி நிமித்தமாக நிரந்தரமாக தமிழகத்தில் குடியேறியவர்கள் மற்றும் தற்காலிகமாக குடிபெயர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஒருவேளை குடும்பம் சொந்த மாநிலத்தில் இருந்தபோது தொழிலாளர்கள் மட்டும் தமிழகத்தில் இருந்தாலும் ரேஷன் கார்டு விண்ணப்பிக்க முடியாது. அந்த விண்ணப்பம் சம்பந்தப்பட்ட மாநில அரசுக்கு அனுப்பி சரிபார்த்து பரிசீலிக்கப்படும். குடிமைப் பொருள் வழங்கல் பிரிவினர் வெளிமாநில மக்களின் விண்ணப்பங்களை ஏற்கலாம் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது என்றார். என்றனர். தமிழக அரசின் இந்த உத்தரவானது புலம்பெயர் தொழிலாளர்களின் வரலாற்றில் பாலை வார்த்து சாரி புலம்பெயர் தொழிலாளர்களின் வயிற்றில் பாலை வார்த்து வருகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.